ஃப்ரெண்ட்ஸ் இங்க வந்து பாத்தீங்க அப்படினா ஒரு சூப்பரான அப்டேட் என்னன்னு வந்து பாத்தீங்க அப்படினா இந்த அறநிலைத் துறையில இருந்து வேலை வாய்ப்பு பெறுச்சிருக்காங்க அது வந்து பாத்தீங்க அப்படினா 10th குவாலிஃபிகேஷன் அதாவது 10 ஆம் வகுப்பு நீங்க படிச்சிருந்தாலே இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்க தாராளமா விண்ணப்பிக்கலாம் இந்த அறநிலைத் துறையில அதுவும் 18 வயது முதல் 32 வயது வரை உள்ளவர்கள் இந்த வேலை வாய்ப்புக்கு தாராளமா விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க அசிஸ்டன்ட் ஜாபும் அவைலபிளா இருக்கு ஆனா இந்த ஜாப்புக்கு வந்து பாத்தீங்க அப்படினா சேலரி தான் ரொம்ப அதிகமா கொடுக்குறாங்க 29000 ரூபாய் தராங்க போக போக வந்து பாத்தீங்க அப்படின்னா அலவன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் சொல்லிட்டு இன்னும் அதிகப்படியான சேலரி இந்த ஜாப்ல காத்துட்டு இருக்கு இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களே எல்லா ப்ரொசீஜருமே பண்ணி எல்லாமே அவங்களே சொல்லுவாங்க நீங்க ஒன்ஸ் அந்த ஜாப்புக்குள்ள போகணும் போனாவே போதுமானது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்க நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைமா விசிட் பண்ணி இருந்தீங்க அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைபர் பட்டன் இருக்கும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓவரால் தமிழ்நாட்டில் எங்கேயாவது வேக்கன் அறிவிச்சா உங்களுடைய மொபைலுக்கு உடனுக்குடனே இன்டிமேஷன் கொடுக்கப்படும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டும் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம் இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை இதை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்ஸில் அவைலபிளாக கொடுக்குறேன் தாராளமாக அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணி ஒன்ஸ் நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணி பார்க்கலாம் இது வந்து அஃபிஷியலான அந்த அப்ளிகேஷன் ஃபார்மே இது வந்து உங்களுடைய ஃபோட்டோ வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க அடுத்தது உங்களுடைய நேமு உங்களுடைய தந்தை பெயர் அதாவது உங்களுடைய அப்பா நேம் கேட்டிருக்காங்க நிரந்தர முகவரி அஞ்சல் அஞ்சலோடு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சல் என்ன சொல்லுவாங்கள்ல அதை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணணும் பிறந்த தேதி இனம் மற்றும் வகுப்பு பிரிவு இது எல்லாமே நீங்கள் டீட்டெயிலாக எழுதணும் எம்பிசினா என்ன எம்பிசி எம்பிசியில் நீங்கள் வந்து வன்னியர்னா வன்னியரில் என்ன வரீங்க எல்லா டீட்டெயிலும் அந்த கட்டத்தில் நீங்கள் எழுதணும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மதம் இனம் நீங்கள் வந்து என்ன மதத்தில் வரீங்க இந்துனா இந்து இனம் நீங்கள் என்ன இனம் அதில் வந்து நீங்கள் எடுத்துக்காட்டுக்கு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எஸ்சின்னா அதில் வந்து என்ன இனம் நீங்கள் இந்து அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து படையாஜா வன்னியரா கவுண்டரா இதுமாரி இருக்குல்ல அதை வந்து இனம் நீங்கள் வந்து எழுதணும் அடுத்தது கல்வி தகுதி தொழில்நுட்ப தகுதி நீங்கள் ஏதாச்சும் வந்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கோங்க அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சதை மட்டும் தான் நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும் நெக்ஸ்ட் தெரியாததெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ண வேண்டாம் தெரியல அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நீங்கள் கட்டாயமாக போயிடலாம் இதில் வந்து எல்லாமே ஓரளவுக்கு நீங்கள் இது பண்ணிக்கோங்க எழுத படிக்க தெரிந்த மொழி உங்களுக்கு தமிழ் தெரியுமா ஹிந்தி தெரியுமா தெலுங்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கங்க வேலை வாய்ப்பில் நீங்கள் வந்து பதிவு செஞ்சுருந்தீங்க அப்படின்னா அதுக்குண்டான எண் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணி இதில் எழுதியாகணும் தற்போதைய பணியில் இருந்தால் அதன் விவரம் நீங்கள் ஏதாச்சும் இப்போ வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லை வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம் வீட்டிலே ஒரு சுயதொழில் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா டீட்டெயிலும் ஒன் பை ஒன் ஃபில் பண்ணிக்கோங்க ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா குறிப்பு இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாலு இடம் போட்டுக்கோங்க விண்ணப்பதாரன் கையப்பம் போட்டுக்கோங்க இணைக்கப்பட்டுள்ள ஆவணங்கள் விவரம் ரெண்டு இணைக்கப்பட்டுள்ள ஆவண விவரம் நீங்கள் டீட்டெயிலாக அந்த ரெண்டு லைனில் நீங்கள் முடிச்சுக்கணும் இதெல்லாமே பண்ணிவிட்டு ஏ4 சீஸ் ஃபோர்ஸ் கவரில் ஃப்ரண்ட் டு அட்ரஸ் போட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா விண்ணப்பிக்கணும் அதுக்குள்ளான இதே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழேயும் கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அலுவலகம் ஆணையர் அலுவலகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சென்னை திருப்பூர் நாகப்பட்டினம் ஈரோடு திண்டுக்கல் காஞ்சிபுரம் தூத்துக்குடி திருவண்ணாமலை கடலூர் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க இது ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக செக் பண்ணி பார்த்துக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கள்ளக்குறிச்சி மயிலாடுதுறை கும்பகோணம் நாகப்பட்டினம் திருவாரூர் கடலூர் அரியலூர் திருப்பத்தூர் கரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை திருச்சி பெரம்பலூர் மதுரை விருதுநகர் ராமநாதபுரம் சிவகங்கை தூத்துக்குடி தென்காசி திண்டுக்கல் தேனி திருநெல்வேலி அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாகர்கோயில் கோயம்புத்தூர் ஈரோடு நாமக்கல் சேலம் தருமபுரி மொத்தம் 37 மாவட்டங்களுக்கு ரெக்யூர்மெண்ட் ஒரு சூப்பரான அப்டேட்டு மிஸ் பண்ணிடாதீங்க முடிஞ்ச வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கோங்க இதுக்குள்ள டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே பிடிஎஃப்ல கொடுத்துருக்காங்க மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குள்ள டீட்டெயில்ஸ் மண்டலம் மண்டல உதவியாளர் எல்லாமே ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா தாராளமாக தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு உடனுக்குடன் நம்ம டீம்லேருந்து ரிப்ளை கொடுப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி அப்டேட்டான வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்